வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டீக் வுட்டு பாலிஷ் பண்ண போகிறோம். அதோடைய அடிப்படையில் என்னென்ன பேசிக்காக என்னென்ன செய்யலாம், இந்த வீடியோவில் வுட் பாலிஷ் பற்றி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேக்கு மரத்துக்கு பாலிஷ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மரத்தை நல்லா தேய்க்கணும். இதுதான் வுட் பாலிஷுக்கு அடிப்படையான ஒரு பேசிக்கு. நல்லா நம்ம பண்ணிட்டோம், தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து 100 ரோல் எமரி பேப்பரில் க்ளீனாக தேய்க்கணும். மூளை முடுக்கு பிசுலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் பேசிக். சீலர் மிக்ஸ் பண்ணணும். அது முன்னாடி டஸ்ட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. தேய்ச்ச டஸ்ட்லாம் க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீலர் மிக்ஸ் பண்ணலாம். நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சீலர் வந்து எவ்வளோ கலக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று கலக்கலாம். திக்னஸ் அதிகமாக இருக்குது, சீலருடைய திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா தின்னர் 1.5 கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். மட்டத்துக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். இது வந்து மூளை முடுக்கு போகாத இடத்துலலாம் வந்து பிரிஷில் அப்ளை பண்ணணும். நிறைய வீடியோவில் அதுதான் சொல்வேன். சாண்டிங் சீலர் நம்ம ஒரு 6 லிட்டர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 6 லிட்டர் தின்னராவது மிக்ஸ் பண்ணணும். மினிமம் 6 லிட்டர் தின்னராவது மிக்ஸ் பண்ணணும். திக்காக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 3/4 லிட்டர் தின்னர் அப்படியும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா 1:2 மடங்கு தின்ன விட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து 1:2 மடங்கு தின்ன விட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ரொம்ப தின்னராக அடிக்கக்கூடாது. ரொம்ப தின்னராக அடிக்கிறோம் அப்படின்னா ஷைனிங்கு வராது. அதாவது அச்சு போன மாதிரி இருக்கும், சரக்குலாம் வெறும் வர மாட்டமே இருக்கும். அதனால் கொஞ்சமாவது ஒரு கொழுகொழப்பு இருக்கணும் பெயிண்ட்டு மாதிரி. தின்ன சீலரை நல்லா மிக்ஸ் பண்ணி மூளை முடுக்கு போகாத இடத்துலலாம் நல்லா பிரிஷில் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை கூட நம்ம பிரிஷில் அப்ளை பண்ணலாம். அதாவது 4 டைம் 6 டைம் கூட பிரிஷிலே மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம். மட்டத்தெல்லாம் வந்து காட்டன் கிளாத்து தான் அப்ளை பண்ணணும். இப்போ மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து பிரிஷில் அப்ளை பண்ணலாம். 5 டைம் கூட அப்ளை பண்ணலாம். 5-6 டைம் கூட அப்ளை பண்ணலாம் பிரிஷ்லேயே. அப்போ தான் நல்லா சரக்கு ஏறும். மூளை முடுக்கில் வந்து பிரிஷில் போட்டால் சரக்கு அதிகமாக ஏறாது. நல்லா ஆறு விட்டு அடிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு 1 முறையாவது ஆறணும். ஃபுல்லாக 4-5 முறை 6 முறை கூட பிரிஷில் அப்ளை பண்ணலாம். இப்போ அது மாதிரி வச்சாக்க அது மாதிரி நல்லா ஷைனிங் இருக்கும் சாண்டிங் சீலரு. அதுக்கப்புறம் மல்லு துணியில் மேலே லைட்டாக துவச்ச விட்றீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த பிரிஷ் வாரெலாம் மறைஞ்சிடும், நல்லாயிருக்கும். இது வந்து காட்டன் கிளாத்தில் மல்லு துணியில் வச்சு அப்ளை பண்ணணும் சாண்டிங் சீலர். நல்லா சூப்பரான ஒரு ஷைனிங் சீலர், நல்லா ஷைனிங் வந்துடும். உங்களுக்கு நல்லா ஷைனிங் வரணும் அப்படின்னா 1 முறை கூட சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது நல்லா காயிட்டுன்னு 1 நாள் ஃபுல்லாக ஒரு கோட்டு போட்டுட்டு அதையும் தேய்ச்சிட்டு 1 நாள் வந்து சீலர் போடுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஷைனிங் இருக்கும். இது வந்து ஒரே கோட்டு சீலர், ஒரே கோட்டு பாலிஷ்ன்றதுனால உங்களுக்கு ஒரு மீடியமான ஷைனிங் வரும். இப்போ மூளை முடுக்கு எல்லாம் கூட துணியில் போடுறோம், ஆனால் வந்து பிரிஷில் அடிக்கிற வழி வராது. இது வந்து மேலே ஓட்டமாக ஷைனிங் பண்ணோம். மூளை முடுக்கெல்லாம் துணியில் போகாது, மல்லு துணியில் போகாது. மட்டத்துக்கெலாம் போடுறீங்க அப்படின்னா அதுவும் அது மாதிரி தான். ஒரு 10 டைம் கூட அப்ளை பண்ணலாம். 10 டைம் 15 டைம் கூட மேலே 1 நிமிஷத்துக்கு 1 முறை 6 விட்டு போடலாம். இது வந்து பேக் சைடெலாம் மட்டத்துக்கெலாம் வந்து பிரிஷில் அப்ளை பண்ணக்கூடாது. காட்டன் கிளாத்துலாம் நல்லா நீட் நீட்டாக தொடையணும், கச கசன்னு தொடையக்கூடாது. சீலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேலையை முடிஞ்சிச்சு அப்படின்னா இது 1 நாள் ஃபுல்லாக காயணும். 1 நாள் ஃபுல்லாக காய்ஞ்சால் தான் தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டி பார்த்து தேய்க்கிறதுல 3 விதமான பட்டி இருக்குது. ஒரு பட்டி வந்து மெட்டல் பேஸ்ட்டு, இன்னொன்று சாக் போட்டு, இன்னொன்று தேன் மெழுகு. இந்த 3 விதமான பட்டி இருக்குது. நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி பட்டி பார்த்துக்கலாம். சிம்பிளாக வேலை ஆகணும் அப்படின்னா தேன் மெழுகு பட்டி பார்க்கலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேன் மெழுகு வந்து பெரிய பட்டிலாம் பார்க்கக்கூடாது, மெட்டல் பேஸ்ட் பட்டி பார்த்தணும் ஆரம்பத்துலேயே. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பட்டிலாம் க்ளீனாக பார்த்து தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் பாலிஷே பண்ணணும். இது வந்து ஒரே கோட்டு சீலர், ஒரே கோட்டு பாலிஷு. உங்களுக்கு 2 கோட்டு சீலர் போடணும் அப்படின்னா 2 கோட்டு சீலர் போட்டு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு மேலே பாலிஷும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட்டு போட போகிறீங்க அப்படின்னா சீலர் நல்லா ஏற்றணும். ஏற்றிட்டு இது மாதிரி பட்டி பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணலாம். பட்டிலாம் பார்த்து தேய்ச்சதுக்கப்புறம் மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து பிரிஷில் அப்ளை பண்ணலாம். பிரிஷில் அப்ளை பண்ணுறது 6 முறை 7 முறை கூட பிரிஷ்லேயே கூட அப்ளை பண்ணலாம். பிரிஷில் அப்ளை பண்ணிவிட்டு மட்டத்துக்கெல்லாம் துணியில் அப்ளை பண்ணணும். பிரிஷில் அப்ளை பண்ணாலும் பூவெல்லாம் மறுபடியும் வந்து துணியிலே அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும்.
பிரஷில் அப்ளை பண்ணாக்கா கொஞ்சம் கசகசன்னு வர மாதிரி இருக்கும், அதனால் துணியில் தொடையிறப்போ அட்ஜஸ்ட் ஆகிடும். துணியில் போடுறப்பவும் அதே மாதிரி தான், ஒரு 20 முறை 30 முறையாவது துணியில் அது மாதிரி தொடச்சி தொடச்சி போடணும். ஒரு நிமிஷமாவது காற்றாடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு நிமிஷம் காற்றாடு விட்டு மறுபடியும் மறுபடியும் அப்ளை பண்ணினே இருந்தால் நல்லா ஷைனிங்காக ஏறும். ஒரு கடலுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் பாலிஷாவது ஏறும். இதுமாதிரி நம்ம 6 விட்டு 6 விட்டு தொடக்கலாம். இதுதான் வுட் பாலிஷ் உடைய ஒரு பேசிக்கு. அதாவது சீலர் போடணும், ஃபஸ்ட்டு தேய்க்கணும், சீலர் போடணும், அதுக்கப்புறம் பட்டி பார்த்து தேய்ச்சி பாலிஷ் பண்ணணும். இதுதான் ஒரு வுட் பாலிஷோட ஒரு பேசிக்கு அடிப்படை. தெரிஞ்சுன்னு இருப்பீங்க, உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுருன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி